வணக்கம் நட்புக்களே, இன்னைக்கு ஒரு குட்டி கதை. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திமிரா ஆணவமாக இருக்கிறவங்க யார்கிட்டயாவது ஒருத்தவங்க கிட்ட நல்லா வாங்கி கட்டுவாங்க. எத்தனுக்கு எத்தனை எல்லா ஊர்லையும் இருப்பாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் மற்றவங்களுக்கு மூக்கொடைப்பு கொடுத்து திமிரா பேசிட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்காவது ஊர்னா நம்மளுக்கும் அதே மாதிரி பதிலடி கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நம்மள வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. தேவையில்லாமல் பேசி மற்றவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கிறதும் இல்லாமல் எல்லாருக்கும் மூக்கொடைப்பு கொடுத்து ஏதோ ஒரு நாள் நல்லா பதிலடி வாங்கிடுவாங்க. இப்படித்தான் இந்த கதையில் ஒரு ஜென் துறவி இருக்கிறாருங்க. அவருக்கு நீண்ட தூரம் பயணம் பண்ண வேண்டிய ஒரு வேலை இருந்தது. தன்னுடைய பயணத்தை அன்னைக்கு தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடாலயத்திலேருந்து கிளம்புறாரு. அந்த ஊரை கடக்கிறதுக்கு ஒரு ஆற்றை கடக்கணும். அந்த ஆற்றை கடக்கணும்னா அவங்க அந்த ஊர் மக்கள் சரிஞ்சு விழுந்த ஒரு தென்னை மரத்தை தான் ஆற்றை கடக்கிறதுக்கு உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த தென்னை மரம் நீளமாக இருந்தாலும் ரொம்ப குறுகலான மரம், அதனால ஒரே ஒரு ஆள் தான் ஒரு நேரத்தில் அதை கடக்க முடியும். இந்த ஜென் துறவியும் குறுக்க விழுந்த அந்த தென்னை மரத்து மேலே ஏறி நடக்க ஆரம்பிக்கிறாரு, ஆற்றை கடக்க ஆரம்பிக்கிறாரு. முக்காவாசி தூரம் போயிட்டாரு, இன்னும் ஒரு 7-8 அடி எடுத்து வச்சா அக்கறைக்கு போயிடலாம். அப்பன்னு பார்த்து அக்கறையிலிருந்து ஒரு மனிதர் எதிர் திசையில் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு நல்லா தெரியும் இந்த ஜென் துறவி ஆத்த கடக்க வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, முக்காவாசி தூரம் கடந்துட்டாருன்னு தெரியும். இருந்தாலும் வீம்புக்குனே அந்த மனிதர் எதிர் திசையில் நடந்து வர்றாரு. அந்த மனிதர் அந்த ஊர்ல யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாரு. ஆணவமா அகம்பாவமா எல்லாருக்கிட்டையும் திமிர் பிடிச்ச மாதிரி பேசிட்டு அலைவாரு. அதனால யாருக்கிட்டயுமே அவருக்கு ஒரு நல்ல பேரே இல்லை. இது இந்த ஜென் துறவிக்கும் தெரியும். இருந்தாலும் கேட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு, தம்பி நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், கொஞ்சம் வழிவிடுங்களேன், நான் அந்த அக்கறைக்கு போயிடுவேன், அதுக்கப்புறம் நீங்க ஏறி வரலாம் அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்சம் பொறுமையாக கெஞ்சிதான் கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் ஒரு துறவின்னு கூட பார்க்காம, வயதில் முதிர்ந்தவர்னு கூட பார்க்காம, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல், முட்டாள்களுக்கெல்லாம் வழி கொடுக்குற பழக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பதில் சொன்னாராம். அப்போ இந்த ஜென் துறவி எந்தவித பதிலும் பேசாமல் தான் வந்த திசை நோக்கி திரும்ப போயிடுறாரு. இப்போ இந்த திமிர் பிடிச்ச இந்த மனிதரும் அந்த ஆற்றை கடந்து அந்த சைடு போயிடுறாரு. இருந்தாலும் அவருக்கு மனசில் உறுத்துது, இவர் எதுக்கு நம்மளுக்கு வழி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் துறவியை பார்த்து கேட்கிறாரு. கேலியா கேட்கிறாரு, கேலியும் கிண்டலுமா. அதாவது அந்த ஜென் துறவி தன்னிட்ட தோத்த மாதிரி நினைச்சுக்கிட்டு கிண்டலா கேட்கிறாரு, அவன் எதுக்கு எனக்கு வழி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த ஜென் துறவி ரொம்ப பொறுமையா ஒரு பதிலடி கொடுத்தாரான். எப்படின்னா, முட்டாள்களுக்கு வழி கொடுக்குற பழக்கம் எனக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இது ஒரு சாதாரணமான நிகழ்வு தான், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அந்த மனிதர் அவரை அறியாமலேயே முட்டாளுங்கிற ஒரு பட்டத்தை வாங்கிட்டு போறாரு. இந்த முட்டாள்னு பட்டம் வாங்கிட்டு போற இந்த ஆளு இதே மாதிரி பேசி, அதாவது ஆணவமா அகம்பாவமா திமிர் பிடிச்ச மாதிரி பேசி எத்தனை பேரோட மனசை காயப்படுத்தியிருந்திருப்பாரு, எத்தனை பேரை வயிற்றுச்சொல்ல கொட்டியிருந்திருப்பாரு, எத்தனை பேரோட பழி சொல்லுக்கு ஆளாயிருந்திருப்பாரு. ஆனா இந்த ஜென் துறவி மாதிரி ரொம்ப பொறுமையா அவரோட தலையில நறுக்குன்னு கொட்டின மாதிரி யாரும் இந்த மாதிரி ஒரு பதிலடி கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ஜென் துறவிய முட்டாளா ஆக்கணும்னு நினைச்ச அந்த மனிதர் முட்டாளாயிட்டு அன்னைக்கு போனாரு. நட்புகளே, நாமளும் இப்படிதான் பல நேரங்கள்ல மத்தவங்க மனசு காயப்பட்டாலும் பரவாயில்லங்கிறதுக்காக நம்ம மனசுக்கு வந்த மாதிரி பேசிடுறோம், அடுத்தவங்களை காயப்படுத்துறோம். இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர் அழகா சொல்லி வச்சிருக்காரு. இனிமையான சொற்கள் இருக்கும் போது மற்றவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி நம்ம எதுக்கு பேசணும், ஆணவமா எதுக்கு பேசணும், அதனால அழிவு யாருக்கு, அதனால அவமானம் யாருக்கு, நமக்கு தான் கிடைக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கடுமையான சொற்களையோ மற்றவங்களை அவமானப்படுத்துற மாதிரி சொற்களையோ நம்ம உபயோகப்படுத்தவே மாட்டோம். வாழ்க்கை வாழ்வதற்கே எத்தனுக்கு எத்தன் எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. நம்மளுடைய தேவையில்லாத சொற்கள் நமக்கே அவமானம் தேடித்தருங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இனிமையான சொற்களை உபயோகப்படுத்தி எல்லாருக்குடையும் அன்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துதான் பார்ப்போமே. நன்றி, வணக்கம்.